ஸோ பீங் எ டீச்சர் வந்து எனக்கு இது நல்லா தெரிய வருது. ஏன்னா அடிப்படையிலிருந்து பார்த்தீங்கன்னா வெரி ப்ரோக்ரெசிவான ஒரு அமைப்பு அது. இது வந்து ஒரு நல்ல ஆழமான சிந்தனையோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண ஒரு கரிக்குலம் சார். அது இப்போ எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றியே தான் சிந்தனையாகவே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வகுப்புகள் சார். இந்த வகுப்புகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு உண்மையிலேயே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஆரம்ப சத்யநாராயணன் சருடைய ஒரு அமைதி, ஒரு ஆழமான ஒரு ஒரு டிஸ்கஷன்ஸ், ஒரு அன்பும் கூட. அதே மாதிரி இப்போ நீங்கள் சாந்தகுமார் சாருடைய ஒரு ஒரு கண்டிப்புடன் கூடிய ஒரு அன்பு, சாந்தி தேவ மடத்தினுடைய ஒரு ஆழமான ஒரு தெளிவுகள், அதே மாதிரி உமா வெங்கட் மேடமுடைய ஒரு நல்ல ஒரு ஆழமான புரிதல், ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு எண்ணங்கள், அதே மாதிரி ஒரு கர்ம கிளாஸ் எடுத்த நித்யா மேடமுடைய அது ஒரு ஆழமான சிந்தனைகள், அப்புறம் என்னுடைய மென்டார் வந்து மலர்விழி மேடம். அவங்க எப்போ பார்த்தாலும் டக்குன்னு எது ஒன்றுனாலும் சந்தேகத்துக்கு குயிக்காக வந்து அவங்க விளக்கம் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குள்ளான பதிலை உடனே வந்து அவங்க பதிவு செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு இது வரைக்கும். இதில் சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் இந்த ஃபார்முலாஸ் வைஸ் பார்க்கும்போது தெளிவு கிடைக்குது, நல்லாவே தெளிவு இருக்குது. எப்பயும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக எதுவுமே ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். மற்றபடி வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஜாதகங்கள் வந்து நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரலை. ஒன்றே ஒன்று மட்டும் வந்தது. அதில் ஒருபோது பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் அதிபதி 8லேயும் 8ஆம் அதிபதி 6லேயும் உட்காரும் போது அது கூட அந்த சிறிய ஒரு சின்ன விளக்கு மட்டும் கொடுத்தேன். அந்த ஒரு பெண் குழந்தை ஒரு 22 வயசு ஆகக்கூடிய குழந்தை. ஸோ வந்து கேட்கும்போது இது ஏற்கனவே சில உடல் உபாதைகள் இருக்குது, இந்த உடல் உபாதைகளை வந்து கண்டுக்காமல் விட்டதுனால சில ஒரு ஆழமான ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் நம்ம அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பிலிருந்து கொடுத்ததுனால அவங்க உடனே போய் மருத்துவரை பார்த்துருக்காங்க. மருத்துவரும் பார்த்துட்டு இதே ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க உடனே மருத்துவர்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டா தான் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது போயிருக்காங்க. இது ஒன்றே உள்ளது என்னுடைய அனுபவங்கள். மற்றபடி வேறு ஜாதகங்கள் கீழே அனலைஸ் பண்ணலைங்க, பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைச்சு கொடுக்கல. மற்றபடி சாஃப்ட்வேர் பொறுத்தவளவுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி அமேசிங். என்னென்னா இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷமோ படித்தோம் கூட நம்மளை பலன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியதில் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் கொண்டாந்துருக்குறது ஒரு பெரிய சாதனை தான். இதில் ஒரு எண்ணங்கள் ஒரு பக்கம் ஒரு இது கிடைச்சாலும் இதை சாஃப்ட்வேர்ல லிங்க் பண்ணி கொண்டு வருவதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி கூட சில நம்ம நண்பர்கள் பேசினாங்க அந்த மாதிரி ஒரு இது ஒரு ஒரு கடவுளோட கிருபை இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து சாத்தியமே படாதுச்சு. ஏன்னா பல காலமாக நான் எதிர்பார்த்தது உண்டு ஏதாவது சாஃப்ட்வேர் கிடைக்குமா. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி கணக்குகள் போட வேண்டிய அவசியமே இல்லை, பலன் சொல்ல தெரிஞ்சா போதும், சிலருக்கு வந்து கைட் பண்ணால் போதும்ங்கிற சூழ்நிலையில் அது மட்டுக்கு ஏதாவது வழிவாய்க்கால் கிடைக்குமான்னு பார்க்கும்போது இப்போது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சிருக்கு சார்.